சரணா ஸ்டோர்ஸ் எலைட் டைமண்ட்ல நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ எங்களுக்கு பிடிச்சி வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோ. சரணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். 98 அந்த நகராட்சி சட்டம் போடப்பட்டு அது அந்த சட்டமாக்கப்பட்டது 98 போட்டால் கூட 2000 தான் அது அமலு கொண்டு வந்தாங்க. 2000 அமலு கொண்டு வந்த ஒருபாடு சில காரணங்களால் அதை ஒத்தி வச்சு பழைய சட்ட பிரகாரமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டது. இப்போ புதுசாக அந்த சட்டத்தை போடக்கூடிய நோக்கத்தினுடைய காரணம் பணி நிரவல் ஒன்று. ஒரு இடத்துல பணி அதிகமாக ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரு இடத்துல இல்லை, அது ஒரு நிரவல் ஒன்று. ரெண்டாவது எல்லா அந்த நிர்வாக காரணமாக வரி உயர்த்துவதற்கோ வரி மேல் முறையீடோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்டம், அவங்களே பார்த்துக்கலாம். இப்படி இதில் வந்து இப்போ நகராட்சித்துறை வந்து கிட்டத்தட்ட 53% நாட்டில் நகராட்சித்துறை வந்துருச்சு. இதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வீடு கட்டுறதுல அனுமதி கொடுக்கறது, காலி இடங்களுக்கு வரி போடுறது, போர் போட்டால் அதுக்கு அனுமதி வாங்கிறது, இந்த நீச்சல் குளம் கட்டினா அதுக்கு அனுமதி வாங்கிறது, இப்படி எல்லா பொறுப்புகளையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களுக்கு தரப்படுவதனுடைய சட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் அதுதான். எனவே ஒவ்வொரு முறையும் அரசுக்கு வந்து அரசின் மூலமாக வருவதை காட்டிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை அதை கொண்டு வருவதுக்கு தான் இது முக்கியமாக கொண்டு வந்தது. எனவே இதில் வந்து வரி உயர்வு என்பது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2010 சில இடங்களில், 12 சில இடங்களில் உருவி போட்டது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தளவு 25 ஆகிட்டுது வரி உயர்வே பண்ணவில்ல. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பணிகள் இப்போது கூட வந்துட்டுது. சாலைகள் போடணும், லைட்டு போடணும், கழிவறை கட்டணும், கழிவுநீரோடை கட்டணும், மழைநீரோடை கட்டணும், இருக்கிற வாய்க்கால்களை சரி பண்ணணும், எல்லா இடத்துலையும் பார்க் ஃபெசிலிட்டிஸ் உண்டு பண்ணணும், அவங்களுக்கு விளையாட்டு மைதானம் உண்டு பண்ணணும், இப்படி எல்லா வேலைகளும் வருது. எனவே நகராட்சியினுடைய பொறுப்பு அதிகமாகிவிட்டது. சில பேர் வரியே கட்டாமையே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த சட்டத்தை போட்டு அதை வரைமுறை செய்து அனைத்து மக்களுக்கும் ஒரே மாதிரியான நிலை கொண்டு வருவதற்காக இந்த சட்டம் போடப்பட்டது. வரி போட்டது கூட சொல்கிறேனே, வரி அவங்க 2018 வரி போட்டாங்க. யார்? அவங்க அதிமுக அரசு தான் முத முத வரி போட்டாங்க. அதிமுக அரசு வரி எப்படி போட்டாங்கன்னா 100%, 200%, 300% வரி போட்டாங்க. அதாவது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு 100%, கொஞ்சம் மிடில் 600 சதுரடிக்கு 300%, 600க்கு மேலே 1200 வரைக்கும் 200%, 1200க்கு மேலே 300% வரி அவங்க போட்டாங்க. இப்போ நம்ம அப்படி போடல. 600%க்குள்ள இருக்கிறவங்களுக்கு 50, 25%, 50% தான் வரி உயர்வு பண்ணியிருக்கு. 1200க்குள்ளார 75%, அதுக்கு மேலே இருக்கிறது 100%, 125%, வணிக பகுதிகளாக இருந்தால் 150% வரியை அதெல்லாம் அந்த மாதிரி தான் குறைச்சி தான் போட்டிருக்கோம். குறைச்சி போட்டு இது ஒவ்வொரு முறையும் 10 ஒருத்தர், 15 ஒருத்தர, இது ஒவ்வொரு முறையும் வரி ஏற்றுறதுங்கிறது சரியாக இருக்காது. அந்தந்த மாநகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அந்தந்த பகுதிக்கு ஏற்ப அவங்களாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வருஷத்துக்கு கொஞ்சமாக நீங்கள் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிறதான் சட்டத்தினுடைய நோக்கமும், அதுதான் அது போடப்பட்டது. அவர் இந்த வரியை எங்களோட கூடுதலாக போட்டது ஓபிஎஸ், அவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் இப்போ எங்களை குறைக்கிறேன்னு சொன்னார், எதுக்கு குறைக்கிறேன்னு சொன்னார்ன்னு தெரியல, அவரை தான் கேட்கணும். வேற ஏதாவது கேளுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அதிகார பகிர்வுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்து விட்டா சொல்கிறீங்க, ஆனால் அவர் சொல்லக்கூடியது இப்போ அவங்களே உயர்த்திக்கிட்டால் விலைவாசி ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. விலைவாசி ஏறுவது அதாவது இது மக்கள் பணி ஆற்றுவதற்காக, இது இந்த இதுலேருந்து விலைவாசி ஏற்றுறதுக்காக இதில் ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்பது தன்னுடைய நிதி நிலைமையை தானே உருவாக்கி கொள்வது என்பது மக்களுக்கு பணியாற்றுவதற்காக தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. எனவே இதில் விலைவாசி உயர்வதற்கெல்லாம் எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. புதுசாக வந்து இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் மார்க்கெட் வேணுங்கிறாங்க. உழவர் சந்தை கலைஞர் உற்பத்தி கொடுத்தார், இன்றைக்கு நகராட்சி பகுதியிலே மார்க்கெட் வேணுங்கிறாங்க. பேருந்து நிலையம் புதுசாக வேணுங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வரணுங்கிறாங்க. அதை ரீசைக்கிளிங் பண்ணுற யூனிட் வேணுங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வரணுங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அவங்கவுங்களுக்கு இப்போ அளவு உள்ள அளவுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. அதில் ஒவ்வொரு வேலையும் செய்கிற போது அதுக்கு நிதி தேவைப்படுகிறது. நிதி அரசு சார்பாக தரப்படுகிற நிதியை காட்டிலும் அவர்களாகவே சொந்த நிதியாக உருவாக்கி கொள்வதற்காக தான் இந்த பணி நடைபெறுகிறதே தவிர விலைவாசி உயர்வுக்கோ அல்லது யாரையும் சங்கடப்படுத்துவதற்காக அல்ல. மக்கள் பொதுமக்கள் சங்கடப்படாத அளவிற்கு தான் இந்த வரி உயர்வு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அதை வந்து நடைமுறைக்கே வந்துட்டது. இப்போ போய் இவ்வளோ நாள் கழிச்சு அறிக்கப்பட்டுருக்காரு. வரி உயர்வு 1800 சதுரடி இருக்கிற வீடுகளுக்கு
சென்னையில் வரி உறவு வந்து 6,250 ரூபா வரும், மகாராஷ்டிராவில் 88,500 ரூபா வரும், மற்ற இந்தூரில் வந்து 60,000 ரூபா வரும். இந்தூரில் டெல்லியில் அனைத்து இடங்களில் இந்தியாவிலே மிக மிக வரி குறைவான ஒரே மாநிலம் வீடுகளுக்கு போட்டுக்கு தமிழ்நாடு மட்டும்தான். எனவே அது வந்து வீடு வாடகை உயர்வு போகிறதெல்லாம் வருஷம் டிஏடி அதுக்கு தான் கூட கொடுக்குறாங்க அரசு ஊழியர்களுக்கு எல்லா விஷயமே அதுதான். அது அப்புறம் வாங்கும்போது அப்புறம் வாடகை வந்தால் கொஞ்சம் கொடுக்க தான் நான் செய்யணும். இருக்கிறதுல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏஜி அறிக்கை ஆடிட்டிங் அறிக்கை வந்து வெளியாயிருக்குது. அதில் சென்னை மாநகராட்சியில் நடத்தக்கூடிய அந்த அம்மா உணவகத்துக்கு வந்து சரியான திட்டமிடல் இல்லை, கூடுதலா வந்து வாங்குற உணவு பொருள் அதிகமா விலை கொடுத்து வாங்குறாங்க. அவங்கள் என்ன திட்டமிட்டு அதை வைத்தார்களோ அதை விட சிறப்பாக இந்த அம்மா உணவு நடத்த சொல்லி மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய காலத்தில் அம்மா உணவு ஒன்று வைத்து ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய இயக்கங்காரர்கள் இயக்கத்தில் இருக்கிறவர்களை அளவுக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமான நபர்களை பணியில் சேர்த்து விட்டார்கள். அப்படி பணியில் சேர்த்த போது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், ஒரு அம்மா உணவகத்திலே ஒரு நாளைக்கு 3,000 ரூபாய் விற்பனை ஆகிறது என்று வைத்துக்கொண்டால் அங்கு பணியாற்றுகிறவர்களுக்கு சம்பளம் கொடுப்பது 5,000 கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது சரியாக இல்லை என்ற காரணத்தால் தான் வேலையை விட்டு அவர்களை நீக்காமல் ஒரு வாரத்திற்கு இவர்களுக்கு பணி அடுத்த வாரம் அவர்களுக்கு பணி என்று பணி நிரவல் செய்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைப்பது போலல்ல, அவர்களை நடத்திய காலத்தில் அவர்கள் தான் கலைஞர் காலத்தில் ஆரம்பித்த திட்டங்களை எல்லாம் கலைஞருடைய பெயர் எடுத்தார்கள், திட்டங்களை எடுத்தார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அதே பெயரிலே நடத்துங்கள், நல்ல சிறப்பாக நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்காவது குற்றம் குறை இருந்தால் நீங்கள் தெரிவித்தால் நாங்கள் நடவடிக்கை எடுத்து சரி செய்வோம். ரைட்டா? சென்னை மாநகராட்சி சொந்தமான ஓஎஸ்ஆர் லேண்ட் வந்து 400 கோடி ரூபாய் மதிப்பில் லேண்ட் வந்து எனவே தினந்தோறும் அதிகாரிகள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேயர் துணை மேயர் எல்லாம் இருக்கிறார்கள். நீங்கள் கேட்ட கேள்வி அவர்களுக்கும் இருக்கு, அவர்கள் ஆய்வு செய்யும் போது அதை பார்த்து சரி செய்வார்கள். எந்த அரசாங்க நிலத்தையும் தனியாருக்கு விட்டு கொடுக்க மாட்டோம், அது உறுதி. வணக்கம். தலைவர் விமர்சிக்கும் அப்படின்னா என்ன நான் சொல்லுங்கள், அவர் சொல்லும்பொழுது இல்லை அப்படி அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லுங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொல்கிறார், ஏங்க அவர் சொல்கிறார் விடிய அரசுன்னு சொல்கிறார். ஊரில் சொல்லுவாங்க நான் வேறு மாதிரி போவோம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.